சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சேலம் மாவட்டத்தில் உள்ள பெண்களின் எதிர்பார்ப்புகள் என்ன என்பது குறித்து எமது செய்தியாளர் வழங்கியுள்ள தொகுப்பு. இன்னைக்கு சர்வதேச மகளிர் தினத்தை நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். வருடத்துக்கு ஒரு முறை மட்டுமா பெண்கள் கொண்டாடப்பட வேண்டியவங்க? இல்லைங்க, வாழ்க்கை முழுக்க கொண்டாடப்பட வேண்டியவங்க. பெண்களை இந்த சமூகம் எப்படி மதிக்கணும்னு பெண்கள்கிட்டயே கேட்கலாம். வாங்க. வாழ்நாள் முழுக்க உழைச்சிட்டு இருக்கிற எங்களுக்கு மார்ச் 8ஆம் தேதி மட்டுமல்ல, வருடத்தில் 365 நாளும் கொண்டாடினா நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஏன் எங்களால் சாதிக்க முடியாதா? எல்லாமே சாதிப்போம். 33% அப்படிங்கிற ஒரு இதை எடுத்துட்டு 50%, அதாவது சரிசமமாக எங்களை கொண்டு வாங்க. பெண்களுக்கான வாழ்க்கையில் எல்லா இடத்துலையும் அவங்களுக்கான உரிமைகள் கொடுக்கப்பட வேண்டும். கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறத விட அவங்களுக்கான உரிமைகளை யாரும் பறிக்கப்படாமல் இருக்க வேண்டும். இந்த உலகம் தங்களை சக மனுஷியா மதிக்கணுங்கிறதா ஒட்டுமொத்த மகளிரோட எதிர்பார்ப்பா இருக்கு. இன்னைக்கு மட்டுமல்ல, என்றைக்கும் பெண்களை மதிப்பவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது அவர்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. பொதிகை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து விஜயகுமார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.